நாட்டுப்புற பாடல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்கதான் நம்ம செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி. இந்த நிலையில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நம்ம செந்தில் கணேஷ் வந்து வருத்தமா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தி நாம இந்த வீடியோல பாக்கலாம். நம்மளோட வேலை வந்து பாட்டு பாடி மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறது. ஆனா மீடியா வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வந்து நம்மளை சொந்த பொருளா நினைச்சுக்கிறாங்க. அதனால நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா எதுக்காக நாம மீடியா வந்தோம் அப்படி மாதிரி தோணிருக்குதா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்ம செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக்காவே நான் வந்து கோவக்காரன், ஆனா என்னோட கோவத்தை வந்து என்னால வெளியே காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் கணேஷ் சொல்லியிருக்காரு. சில நேரங்கள்ல சில பதிவுகளை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணிருக்குது, ஏன்னா நாங்க வந்து செல்பி எடுத்து போட்டோஸ் போட்டா கூட எங்களுக்கு பிடிச்சமான அன்பா இருக்கவங்க வந்து கீழே வந்து நல்ல விதமா கமெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ வந்து உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து சரியான கோபம் வரும், ஆனால் அதை வந்து என்னால் வெளிக்காட்ட முடியாது அப்படிமாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து சினிமாக்காரங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க, அதுவும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சினிமாக்காரங்களை கண்டிப்பாக திட்டுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்க மாதிரி நம்ம செந்தில் கணேசன் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ராஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நேரம் நமக்கு தோன்றதை நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண பொண்ணாக இருந்தேன்னா என்னால் கோவப்பட முடியும் சிரிக்க முடியும், ஆனால் இப்போ மீடியாக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா என்னால் கோவப்பட முடியாது, பேசணும்னு சொன்னால் அதை பேச முடியாது, ஏன்னா நாம் வந்து ஒரு நிலைக்கு போகணும்னா சில விஷயங்களை தவிர்த்து தான் ஆகணும், அதை தாண்டி தான் போய் ஆகணும். அதனால் நான் வந்து நிறைய இடங்களில் கோவம் வந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நாம் எங்கே போகணுமோ அங்கே வந்து கரெக்டாக போக முடியும் அப்படின் மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானவங்க தான் நம்ம செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி. இவங்களோட நாட்டுப்புற பாடலுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நம்ம செந்தில் கணேஷ் தான் டைட்டில் வின் பண்ணாரு. அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே படங்கள்லையும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க பாடின சின்ன மச்சான் பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி தந்துச்சு. அதனை தொடர்ந்து இவங்க தல அஜித்தோட விஸ்வாசம் படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. இப்போ நம்ம ராஜலட்சுமி புஷ்பா படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாடலும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டை கொடுத்துருக்குது. இந்த நிலையில்தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்காம பதிவு பண்ணிடுங்க. மேலும் இது போல் சினிமா அப்டேட்ஸ்க்கு எங்களோட தமிழ்க்ரௌட் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.